வார்த்தை எடுக்கணும் பாருங்க. வாக்கியத்தை இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் பாருங்க. பகல் இருளு ஈ வாக்கியத்தில் தியானமாகிற மனுஷன் தன்யன். வார்த்தை என்ன சொல்லி தருது? வாக்கியம் என்ன எழுத்தது? வார்த்தை தேவனை குறித்து போதிக்குது. வாக்கியம் தேவரை குறித்து போதிக்குது. அறிவு சொல்லுது இவ்வளவுதான். நான் புத்தி எழுத்தது இஷ்ட. வார்த்தை சொல்லுது இதல்ல. வாக்கியம் எழுத்தது இதல்ல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ நினைச்சவன்ட அல்ல. எரிகோ மதிலை விட கர்த்தர் பெரியவர். எரிகோ கோட்டைக்கு இந்த தேவர் தோட்டவர். சங்கடல விட கர்த்தர் பெரியவர். கெம்பு சமுத்திரக்கு இந்த தேவர். கோலியாத்துக்கு இருக்கிற சக்தி வல்லமையை விட கர்த்தருக்கு இருக்கிற சக்தி வல்லமை பெரியது. கோலியாத்தின சக்திக்கிந்தலும் தேவருக்கு தக்க சக்தி பல தொட்டது. கர்த்தருடைய வார்த்தை என்ன? என் அறிவை கிழிக்குது. அப்படி அன்றே என்னன்னா தேவர் வாக்கியம் என்ன புத்தியை ஹரித்தது. நான் ஏறி போக முடியாத உயரத்துக்கு, என்னை எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு என் அறிவை மேல கொண்டு போகுது. நான் அத்திலிக்காக தான் அத்தி ஓகலிக்காக சிக்கரக்கு அத்தி ஓகுவந்தே ஒப்பு முந்தையோட்டோட்டது கீழாகும் அந்த மதில் மேல் உன் உச்சம் கால் தொடர்ந்து நீ ஏறி மேல போவாய். பாதத கிளைய கோடை பிதிருத்தது கோடையன துளிது முந்தே சாகுத்தி. அறிவு எட்டாததுக்கு மேல கர்த்தர் செய்து புத்திக்கு எட்டுக்கதன் தந்தன்னு தேவர் மாடி தோறுஸ்தானே.